Hi friends, welcome to Padma's Designs. இன்னைக்கு வீடியோவில் டாண்டியா கேர்ளோட பேக் டிசைனில் கொண்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அந்த வீடியோ தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது ஆஃப்லைனில் எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்த வீடியோ, இது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு டிராயிங் வரையும் போது ஃபஸ்ட்டு ரஃபாக வரைஞ்சிட்டு அதை கார்பன் ஷீட்டில் ட்ரேஸ் எடுத்து பார்க்கணும். பார்த்துட்டு அது கரெக்டாக இருந்த பிறகு தான் நம்ம துணியில் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட்டில் நம்ம டவுன்லோட் பண்ண பிக்சரை வந்து மார்க் பண்ணி எடுத்த பிறகு இதில் ஃபிக்ஸ் பண்ணி போட்டுக்கணும். இப்போ தலையில் கொண்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது அதை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கணும். மேலே வந்து அந்த முடி வந்து எடுத்து பின்னுவோம்ல அந்த போர்ஷன், அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து கொண்டை போர்ஷன். கொண்டை வந்து கொஞ்சம் நல்லா எம்போஸாக தெரியணும் மேலே இருக்க டாப் போர்ஷனை விட. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொண்டை போடும்போது பெருசாகிடக்கூடாது. அந்த டால்க்கு வந்து எந்த அளவு தேவைப்படுதோ அந்தளவு நம்ம மார்க் பண்ணணும். தலை மட்டும் பெருசாக மார்க் பண்ணிட்டால் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அந்த டாலோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேலே தலையை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்க அந்த கொண்டை போர்ஷனை விட்டுட்டு மேலே இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணும்போது கீழேருந்து மேலே வரணும், கீழேருந்து மேலே கொண்டு போயிட்டு திருப்பி மேலேருந்து கீழே அந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம பேக் சைடு வந்து ஒருத்தவங்க கொண்டை போட்டால் அது எப்படி இருக்கும் அந்த தான் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் ஒர்க் பண்ணுவோம். கீழேருந்து மேலே போகணும் சாய்வாக, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். கீழே இருக்க துணி வந்து அந்த கலர் மேலே தெரிஞ்சிடக்கூடாது. இப்போ பிளாக் கலர் நம்ம யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு தெரியாது. இதே நம்ம வேறு கலர் யூஸ் பண்ணோம்னா அந்த கலர் வந்து நம்மளுக்கு தெரியும். அதனால் வந்து கேப் இல்லாமல் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிடணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபில் பண்ணிவிட்டு அது இன்னும் எம்போஸாக தெரியணும்னா திருப்பி மேலேருந்து கொண்டு வந்து லாஸ்ட் வந்து முடிக்கணும். ப்ளவுஸ் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி நிறைய மோட்டிவ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ப்ளவுஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த இது என்னோடய ஸ்டூடெண்ட் போட்ட ஒர்க் தான். மேலே வந்து இப்போ இந்த கிளாஸ் மட்டும் நான் எடுக்கிறேன். என்னோடய வீடியோ பாருங்கள், என்னோடய ஸ்டூடெண்ட் போட்ட ஒர்க்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபுல்லாக எண்டிங் வரையும் க்ளோஸ் பண்ணிக்கணும். மேலே வந்து முடிச்சு போடக்கூடாது, நம்ம கீழே ஊசியை எடுத்துட்டு கீழே குடி தான் நம்ம முடிச்சு போடணும். அந்த இது வந்து கரெக்டாக இருக்கணும் கீழேருந்து எண்டிங் போர்ஷன் வரையும். கீழே வந்து மெல்லிஸாக இருக்கணும், மேலே போக போக நல்லா டார்க்காக வரணும். அடுத்து கீழே வந்து அந்த கொண்டைக்கு வந்து ஒரு பென்சிலில் ஒரு 15 டைம்ஸ் நூல் சுற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த கொண்டை வந்து பார்க்குறதுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஒரு 15 டைம்ஸ் நூலை சுற்ற பிறகு கட் பண்ணி எடுத்துட்டு ஊசியை மாட்டிட்டு நம்ம அந்த சுற்றுனோம்ல அதுக்குள்ளேயே அந்த ஊசியை விட்டு மேல் நோக்கி நூலை இழுக்கணும். கொண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஜடை வந்து பின்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் கொண்டை மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே கிளாஸில் வந்து ஜடை பின்னி எப்படி போடுறது அந்த வீடியோவும் நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நல்லா டைட்டாக வச்சுக்கணும். டைட்டாக வச்சால் தான் நம்மளுக்கு அந்த இடத்துல லூஸ் கிடைக்காமல் இருக்கும், இல்லாட்டி நடுவில் பெரிய கேப் கிடைக்கும்.
இப்போ நம்ம வந்து ஜடை பின்னும்போது நடுவில் நல்ல பெரிய கேப் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இது வந்து நம்ம கொண்டதாக போட்டு நடுவில் ஒரு பீடு மட்டும் தான் கொடுக்க போகிறோம். அப்போ கேப் தேவையில்லை. லைட்டாக சின்னதாக கேப் இருந்தால் போதும். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம அந்த ஊசி அந்த நடுவில் சென்டரில் ஊசி குத்தி மேல் நோக்கி இழுத்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி லாஸ்ட்டில் வந்து முடிச்சிடணும். இது பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, நம்ம வீட்டில் வந்து பானை வைப்போம்ல, அதுக்கு கீழே ரவுண்டாக ஒரு திங்ஸ் யூஸ் பண்ணோம்ல, அது மாதிரி இருக்கும். வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் வந்து முடிக்கிற மாதிரி பார்க்கணும். முடிச்சுட்டு கரெக்டாக அதில் வச்சுட்டு நம்ம அந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். கீழ் நோக்கி இழுத்துட்டு கீழே வந்து அதை நல்லா அமுக்கிக்கிட்டு நம்ம கீழ் நோக்கி இழுக்க போகும்போது அது நல்லா ஃபிக்ஸ்டாக இருக்கும். கீழே இப்படி நூலை வந்து இழுத்துக்கணும். கீழ் நோக்கி இழுத்துனா தான் நம்மளுக்கு மேலே வந்து கரெக்டான இடத்துல அது ஃபிக்ஸ் ஆகும். லாஸ்ட் வந்து முடிக்க போகும்போது ஒரு ஒயிட் கலர் பீடு கொடுத்து சென்டரில் வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். கேப் தெரியக்கூடாது, அந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். கீழே வந்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு கொண்டைக்கு நடுவில் வந்து ஒரு ஒயிட் கலர் பாசி வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களோட சாய்ஸ் தான். கலரும் சைஸும் பெருசாக வைக்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். கொண்டை வந்து அந்த முடிகிற இடத்துல வந்து சின்ன சின்ன பிசுறு இருந்தால் இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போடும்போது நீட்டாக இருக்கும், பின்னல் எடுத்து பின்னின மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு ஒர்க்கு. என்னோடய யூடியூப்லேயே ஃப்ரெஞ்ச் நாட்டு வந்து எப்படி போடுன்றத நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். கிளாஸ் வந்து ஆன்லைன்லேயும் கிளாஸ் போயிட்டுருக்கு, ஆஃப்லைன்லேயும் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோட நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். மோட்டிஃப் வந்து நீங்கள் சின்ன சின்னது போடும்போது கலர் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அது வந்து பார்க்குறதுக்கு அளவாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு மோட்டிஃபும் எப்படி போடணுன்றத வீடியோவை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலில் வந்து ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களோட மோட்டிவ் பற்றி தான் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் ஷேர் பண்ண போகிறாங்க. நீங்களும் அதை பார்த்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டவுட் இருந்தால் அதில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.